வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவி நாட்டு உலக செய்திகளோடு. பிரபான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிலிப்பைன்ஸ் தீ விபத்துக்குள்ளான கப்பல், பலர் உயிரிழப்பு. சிறையில் முதல் முறையாக மனிதருக்கு பறவை காய்ச்சல் பரவல். கனடாவில் திடீரென இடிமின்னலுடன் மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாகிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 4 போலீசார் பலி. மியான்மரில் 40 அரசியல் கட்சிகள் கலைப்பு, ராணுவ ஆட்சியாளர்கள் அறிவிப்பு. தாய்வான் ஜனாதிபதி நியூயோர்க் விஜயம், சீனா கண்டிப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மெண்டானாவ் தீவின் ஜாம்போங்கா நகரிலிருந்து சுலுமாகாணம் ஜாலோ தீவுக்கு நோக்கி பயணித்த கப்பல் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 31 பேர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை 7 பேர் மாயமாகியுள்ளனர். இந்நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கப்பலில் 250 மேற்பட்டோர் பயணம் செய்துள்ள நிலையில் 230 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். கனடாவில் திடீரென இடிமின்னலுடன் மழை பெய்து வருகின்றது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. மேலும் டொரண்டோ பகுதியில் நேற்றைய தினம் முதல் மழையுடன் திடீரென பனிப்புயலும் தாக்கி வருகின்றது. இதனிடையே வீதிகள் முழுவதும் பனி கொட்டி கிடந்ததால் வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் கைஃபு பக்துன்காவா மாகாணம் லஹிமாட்வாட் நகரில் அமைந்துள்ள போலீஸ் நிலையத்தில் இன்று அதிகாலை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அங்கு குறைவான போலீசாரை பணியில் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து அதிகளவிலான போலீஸ் ஒரு வாகனத்தில் அனுப்பப்பட்டனர். அப்போது அங்கு போலீஸ் வாகனம் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 4 போலீசார் பலியாகியுள்ளதுடன் 6 போலீசார் காயமடைந்தனர். இதனிடையே தாக்குதல் நடத்திய பின்னர் பயங்கரவாதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்த 2 தாக்குதலுக்கு தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளனர். இந்நிலையில் இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது. மியான்மரில் 40 அரசியல் கட்சிகளை கலைக்கும் ராணுவ ஆட்சியாளர்களின் முடிவை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், பிரிட்டன் ஆகிய நாடுகள் கண்டித்துள்ளன. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜனநாயக தலைவர் ஆன் சாங் சூகியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் உட்பட 40 கட்சிகளை கலைத்துள்ளதாக மியான்மரில் ராணுவ ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். என்எல்டி உட்பட பல கட்சிகள் கலைக்கப்பட்டுள்ளன என மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய பதவிச் சட்டத்தை இந்த கட்சிகள் ஏற்க மறுத்ததன் காரணமாகவே இந்த கட்சிகள் கலைக்கப்பட்டுள்ளன என ராணுவ ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். மியான்மரின் புதிய கட்சிகள் பதவிச்சட்டம் காரணமாக மியான்மரில் அரசியல் செயற்பாட்டிற்கான தளம் மேலும் குறைக்கப்படுவது குறித்து கரிசனை கொண்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆட்சியாளர்களின் அதிகரிக்கும் ஒடுக்குமுறைகள் மற்றும் வன்முறைகளுக்கு மத்தியில் மியான்மர் மக்கள் தொடர்ந்தும் தங்களினது துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் என ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. 40 கட்சிகள் இல்லாமல் செய்வது குறித்த அறிவிப்பை அமெரிக்கா கடுமையாக கண்டிக்கிறது என அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீனாவின் விமர்சனத்திற்கு மத்தியிலும் தாய்வான் ஜனாதிபதி சாய் இங்வென் நியூயோர்க்கை சென்றடைந்துள்ளார். அவர் தமது விஜயத்தை நிறைவு செய்து மீள திரும்பும் போது வெள்ளை மாளிகை பேச்சாளரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான சந்திப்பை சீனா கண்டித்துள்ளது. இந்த செயற்பாடு தொடர்ந்தால் அது கடுமையான மோதலுக்கு வழிவகுக்கும் என சீனா எச்சரித்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்கா தாய்வான் ஜனாதிபதியின் விஜயத்தை சீனா மிகைப்படுத்திக் கூடாது என அறிவித்துள்ளது. இது பொதுவானதொரு நிகழ்வு எனவும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. பறவை காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட முதல் மனிதர் சிலையில் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின்படி கடுமையான காய்ச்சல் அறிகுறிகளை கொண்ட 53 வயதான ஒருவருக்கு இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் நோயாளி ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். தொற்றாளருடன் தொடர்பில் இருந்த ஏனையோர் தொடர்பில் அந்நாட்டு அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. சிலையில் கடந்த ஆண்டு பிற்பகுதியில் இருந்து காட்டு விலங்குகளிடையே H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டு வருகிறது. இதனால் பண்ணைகளிலிருந்து கோழிகளை ஏற்றுமதி செய்வதையும் நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் அர்ஜென்டினாவிலும் பறவை காய்ச்சல் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ள போதிலும் உலகின் மிகப்பெரிய கோழி ஏற்றுமதியாளரான பிரேசிலில் தொற்றுகள் பதிவாகி இருக்கவில்லை என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த வைரஸ் பறவைகள் அல்லது கடல் பாலூட்டிகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடும் எனவும் எனினும் மனிதர்களிடமிருந்து மனிதனுக்கு பரவுவதில்லை எனவும் சிலி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
திருத்தந்தை பிரான்சிஸ் சுகயினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சுவாச தொகுதியில் தொற்று ஏற்பட்டுள்ளதாக வத்திக்கான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 86 வயதான திருத்தந்தைக்கு கடந்த சில தினங்களாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருந்ததாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பரிசுத்த பாப்பரசுக்கு கொரோனா தொற்று இல்லை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தந்தையை சில நாட்களுக்கு வைத்தியசாலையில் வைத்திருந்து முறையான சிகிச்சைகளும் பயிற்சிகளும் வழங்க வேண்டியுள்ளதாக வத்திக்கான் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத இறுதியில் கங்கேரிக்கு விஜயம் மேற்கொள்வதற்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் திட்டமிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் பத்திரிகையாளர் ஒருவர் வேவு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் ரஷ்யாவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய தகவல்களை பெறுமுகின்றவர்களை இவான் கெர்ஸ்கோவிச் என்ற பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் என ரஷ்யாவின் FSB பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட பத்திரிகையாளர் ரஷ்ய ராணுவ தொழில்துறை வளாகத்தின் நிறுவனங்கள் ஒன்றின் நடவடிக்கைகளை பற்றிய ரகசிய தகவல்களை சேகரித்து வருகிறார் என ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் செய்தியாளர் எப்போது கைது செய்யப்பட்டார் என்பது குறித்த விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. இந்த குற்றச்சாட்டு உறுதியானால் செய்தியாளருக்கு 20 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அமெரிக்காவின் உத்தரவின் பேரிலேயே செய்தியாளர் அவ்வாறு செயற்பட்டார் என FSP தெரிவித்துள்ளது. பனிப்போரின் பின்னர் ரஷ்யாவின் அமெரிக்க செய்தியாளர் ஒருவர் வேவு குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படுவது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மூன்றாம் சார்ஸும் அவரின் மனைவியாரான ராணி கமீலாவும் ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். பிரித்தானிய மன்னரான மூன்றாம் சார்ஸ் மேற்கொண்டுள்ள முதலாவது ராஜாங்க விஜயம் இதுவாகும். இவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரான்சுக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். எனினும் மூன்று பிரான்சில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இந்த விஜயம் ஒத்திவைக்கப்பட்டது. ஜெர்மனியின் சான்ஸ்லர் ஓலாஃப் சோல்ஸ் மற்றும் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர் ஆகியோரை மன்னார் மூன்றாம் சார்ஸ் சந்தித்துள்ளார். அன்று அவர் ஜெர்மனிய பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். 2020 நவம்பரில் அப்போது முடிக்கூறிய இளவரசராக இருந்தபோது ஜெர்மன் பாராளுமன்றத்தில் சார்ஸ் உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவிக்கு நன்றி. உலக செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.